ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ பஃபர்ட். இந்த பத்தி நம்ம எதை குறித்து பேச போறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். இதை குறித்து தான் ஃப்ரெண்ட்ஸ் விரிவாக அந்த பதில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். கொரோனா வைரஸோட கொடிய நோயான நிறவெறி தான் அந்த நாட்டையும் நீ உழுகிக்கிட்டு இருக்கு. ஸோ மக்கள் எல்லாரும் வீதிக்கு இறங்கி போராடுறாங்கன்னு சொன்னா இந்த ஒரு கொலை சம்பவத்துக்காக மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு மிகுந்த வழி இருக்குது. அதனால தான் மக்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு 17,000 நேஷனல் கார்ட்ஸ் வந்து இறக்கப்பட்டிருக்காங்க அமெரிக்காவில் மக்களை வந்து ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை அங்கே நடந்துட்டுருக்கு, விரிவாக அந்த பதில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயம் நீங்கள் நிறைய தகவல் தெரிந்து கொள்வீங்க, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். May 25th என்னாச்சு, ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மினிசோட்டா மாகாணத்தில் மினி போலீஸ் அப்படின்ற இடத்துல ஒரு கடைக்கு போயிட்டு சிகரெட் பாக்கெட் வாங்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். $20 அவர் கிட்ட இருந்த காசை கொடுத்து வாங்குறாரு. வாங்கிட்டு கடைக்கு வெளில இருக்க அவர் காரில் போயிட்டு உட்காந்துடுறாரு. கடைக்காரங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது, இந்த காசு வந்து ஒரு டூப்ளிகேட்டாக இருக்குமோ, இது கள்ள நோட்டாக இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. உடனே போலீஸ் அங்கே வந்து கேட்டதப்ப அவங்க அங்கே அடையாளங்கள் சொல்கிறாங்க. வெளியே வந்து பார்த்தா இந்த காரில் அவரை வந்து பிடிச்சிடுறாங்க. சரி நீ வெளியே இறங்கிவா அப்படின்றாரு. அவர் என்னன்னு கேட்கறதுக்குள்ள தரத்தரம் அவர் கார்லேருந்து வெளியெடுத்து கீழே தள்ளி போட்டு அவருடைய கால் முட்டியால் பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்சி அப்படியே நெருக்கிறாரு கழுத்தை. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அவருக்கு சொல்கிறாரு, ஐ கான்ட் ப்ரீத், எனக்கு கொன்றாதீங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஆனால் அந்த போலீஸ் அசையவே இல்லை, அப்படியே தொடர்ந்து ஒரு 9 நிமிஷம் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து அப்படியே நெருக்கிறாரு அந்த கழுத்து அவருடைய முழங்காலால். அந்த வலி தாங்க முடியாமல் அவர் கத்துறாரு, என்னை விட்டுருங்க, என்னை கொன்றாதீங்க அப்படின்ட்டு. கேட்கவே இல்லையே, கொஞ்சம் கூட வந்து அந்த நெஞ்சில் ஈரம் இல்லையே, அப்படியே வந்து கொண்டுடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு போலீஸ் அதிகாரி தப்பை தட்டி கேட்க வேண்டிய போலீஸ் அதிகாரியே தப்பு பண்ணிட்டார், ஒரு கொலையை பண்ணிட்டார். ஸோ அதுவும் யார், கருப்பினத்தை சேர்ந்த ஒரு அமெரிக்கன்ற ஒரே காரணம் தான், அங்கே வேறு எதுவுமே இல்லை. அந்த போலீஸ் அதிகாரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரி. ஸோ நிறவெறி எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கு பாருங்கள். அமெரிக்காவில் ஒரு காவல்துறை சட்டத்தை காக்க வேண்டியவங்களே சட்டத்தை மீறி கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அப்போ அந்த நிறவெறி எவ்வளோ பெரிய ஒரு கொடிய நோய் பாருங்கள். அதுதான் அங்கே நடந்திருக்கு. இந்த மோசமான கொடூர சம்பவம் எப்படி உலகத்துக்கு தெரிய வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 17 வயசு பொண்ணு கருப்பினத்தை சேர்ந்த பெண்மணி இந்த கொடூரமான சம்பவத்தை படம் பிடிச்சு அது வந்து சோஷியல் மீடியாஸில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இந்த வீடியோஸ் வந்து ரீச் ஆகிட்டு இன்னைக்கு உலகம் முழுக்க எதிர்ப்புகள் கொந்தளிப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இன்னைக்கு ஒரு போர்க்களமாக தான் இருக்குது. இதுக்கு காரணம் இந்த ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ மட்டும் அந்த பெண்மணி வந்து ஷூட் பண்ணி போனோன்னீங்களேன், இந்த சம்பவத்தை அப்படியே ஒன்றும் இல்லாமல் பூசி முழுகியிருப்பாங்க. ஸோ இந்த உண்மை உலகத்துக்கு கொண்டு வந்தது அந்த 17 வயசு பெண்மணி தான். அந்த பெண்மணி மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு வந்து, நீ எப்படி இப்போ வந்து படம் பிடிச்சிக்கிட்டு இருந்த, நீ இப்போ அந்த காவல்துறையினர் வந்து சண்டை போட்டு உயிரை காப்பாற்றிருக்க வேணாமா அப்படின்ட்டு எதிர்ப்பலைகளும் கிளம்பிச்சு. அதுக்கு அந்த பொண்ணு சொன்னதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹைலைட்டு, நான் வந்து ஒரு 17 வயசு சின்ன பொண்ணு, எனக்குமே அந்த போலீஸ்காரங்களை பார்த்தா பயமாக தான் இருந்துச்சு, என்னால் கண்டிப்பாக காப்பாற்ற முடியாதுன்னு தெரியும், ஏன்னா நானும் ஒரு கருப்பினை சேர்ந்த பெண்மணி தான், கண்டிப்பாக அவங்க என்னையும் கொண்டுருவாங்களோ ஒரு பயத்தில் நான் ஓரமாக இருந்து ஒதுங்கி இருந்து அந்த ஃபுல் சம்பவத்தையும் நேரில் பார்த்து அதை படம் பிடிச்சு போஸ்ட் பண்ணிட்டேன். நான் மட்டும் இது சோஷியல் மீடியாவில் போடலன்னு சொன்னால் இன்றைக்கி உலகம் முழுக்க இந்த உண்மை வந்து தெரிய வந்திருக்காது. போலீஸ்காரங்க அப்படியே இந்த விஷயத்தை வந்து மூடி மறைச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு இது தப்புன்னு தெரியுது, ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியல, அப்போ தட்டி கேட்க என்னால் முடியாட்டியும், என்னால் முடிஞ்சது இந்த தப்பை உலகத்துக்கு வெளிச்சம் போட்ட காட்டு தான், அதை நான் பண்ணிட்டேன், இருந்தாலும் இந்த சம்பவத்தை நேரில் பார்க்கும்பொழுது எனக்கு அச்சத்தையும் வருத்தத்தையும் தான் உண்டு பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி அந்த 17 வயசு பெண் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், முன்னாள் கருப்பின அதிபரான பராக் ஒபாமா அவரோட வேதனை வந்து வெளியிட்டு இருந்தாரு. அது ரொம்ப வந்து நெஞ்ச ஒருக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த வீடியோவை நான் பார்க்கும்பொழுது நான் கண் கலங்கிட்டேன், என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, இது எதோடைய வெளிப்பாடு அப்படின்னு சொன்னால் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கருப்பின மக்களுடைய நிலையை தான் இது வந்து குறிக்குது. ஸோ அந்த காவல்துறை அதிகாரி பார்த்தீங்கன்னா அந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டை வந்து தன்னுடைய முழங்காலால் பிடிச்சி நெரிச்சாருங்களா கழுத்தை, இதை பார்க்கும்பொழுது கருப்பினத்தவர்கள் நசுக்கப்படுறாங்க அப்படின்ற கருத்து வகையில் தான் அவரோட கருத்தை வெளியிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த நிலைமை வந்து சகஜமான ஒரு விஷயமா ஆகிடக்கூடாது, எக்காரணத்தை கொண்டு வருங்காலத்தில் இந்த தப்பு நடக்கவே கூடாது, குழந்தைகளுக்கு உயர்ந்த எண்ணத்தை சொல்லி தான் நாம் அவங்கள வளர்க்கணும், நிறவேறுபாடுன்றது கண்டிப்பாக வந்து அழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், இது தொடர்ந்துச்சுன்னு சொன்னால் அமெரிக்காவோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும், இது கண்டிப்பாக வந்து தண்டிக்கப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்படணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆதங்கப்பட்டு ஒரு கருத்தை வெளியிட்டு இருந்தார். ஸோ இது கருப்பின மக்களுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்க மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே ராசிசம்ன்றது அதிகமாக தான் இருந்துச்சு. இந்த ஒரு சம்பவத்தால் மட்டும் மக்கள் பொங்கி எழுந்து போராட்டத்துக்கு வரல. 2017 பார்த்தீங்க அப்படின்னா எரிக் கார்னன் சொல்லக்கூடியவரும் இதே போல் நியூயார்க் போலீஸால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான முறையில் கொல்லப்பட்டார். அவர் ஒரு கருப்பின அமெரிக்கர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2016
த கார்டியன் சொல்லக்கூடிய பத்திரிகை வந்து ஒரு அதிர்ச்சிகர ஸ்டாட்டிஸ்டிக்ஸ வெளியிடுறாங்க. அது என்ன அப்படின்னா, வெள்ளை நிற அமெரிக்கர்களை விட கருப்பு நிற அமெரிக்கர்கள் தான் 2.5 மடங்கு அதிகமா காவல்துறையால சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சிகர தகவல் வந்து வெளியிட்டிருந்தாங்க 2016. ஸோ 2017 கூட இந்த மாதிரி மோசமான சம்பவம் நடந்துச்சு. அதனால தான் இந்த தொடர் சம்பவத்துடைய நீச்சி தான் இப்போ நடந்திருக்கு. ஸோ இது ஒன்றும் புதுசு கிடையாது அமெரிக்கா இந்த ரேசிசம். ஸோ இந்த வீடியோ வந்து வைரல் ஆனதுனால தான் மக்கள் வந்து பொறுத்தது வரைக்கும் போதும் பொங்கிடுவோம்னு சொல்லி கொரோனா வைரஸாவது மண்ணாதுன்னு வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வலியோட வேதனையோட தான் போராடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஒன்று சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், மார்ட்டின் லூதர் கிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கருப்பின மக்களோட அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னு சொல்லி ரொம்ப பெரிய குரல் கொடுத்தவர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கருப்பின மக்களோட அடிமைத்தனம் ஒழியப்படணும்னு சொன்னால் கருப்பின மக்கள் மட்டும் வீதை இறங்கி போகிறான்னா பத்தாது, வெள்ளை நிற மக்களும் கை கோர்த்து சகோதரர்களாக போராடணும், அப்போ தான் அந்த அடிமைத்தனத்தை ஒழிக்க முடியும்னு சொன்னார். அவர் சொன்னது இன்றைக்கி நிஜமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி போராடுற எல்லாருமே கருப்பின மக்கள் மட்டும் இல்லை, வெள்ளை நிற மக்கள் அவங்க என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பிள்ளைகள், அவங்களுக்கு இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை வந்துடக்கூடாது, நீதி நிலைநாட்டப்படணும் அப்படின்னு சொல்லி தான் வீதியில் இறங்கி வந்து ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. கொரோனா வைரஸ் மாதிரியான ஒரு மோசமான டைம்லையும் மக்கள் எதுக்கு வீதியில் இறங்கி போராடுறதை புரிஞ்சிக்காம எப்படி சுமூகமாக இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு தெரியாம டொனால்ட் ட்ரம்ப் வந்து எரிய நெருப்பில் எண்ணெய் ஊத்துற செயல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு வராரு. என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போராடக்கூடிய மக்களையும் போராட்டத்தையும் எப்படியெல்லாம் கொச்சப்படுத்தி ட்வீட் போட முடியுமோ அதுக்கான வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். டக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான வார்த்தையை பிரயோகப்படுத்தி போராட்டக்காரர்ல ஒரு குறிப்பிட்டிருந்தாரு. இந்த டக்ஸ் அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா குண்டர்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போராடக்கூடிய ஆளுங்க எல்லாருமே மோசமானவங்க, ஸோ குண்டர்கள்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாருமே அடி ஆளுங்கன்ட்டு அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி அவங்கள வந்து களங்கத்தை உண்டு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான மோசமான விஷயத்தினாலதான் பார்த்தீங்கன்னா மக்கள் இன்னும் பொங்கி எழுந்து வெள்ளை மாளிகை வரைக்குமே போய் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விட ஒரு கேள்வான விஷயம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை மாளிகையை நோக்கி மக்கள் வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாதுகாவலரை விட்டு எந்த அளவுக்கு வந்து மக்களை தாக்க முடியுமோ அதுக்கான வேலைகளையும் பண்ணி விட்டு பதுகு குழுவில் போய் இருந்துகிட்டாரு. எந்த ஒரு அதிபருமே செய்யக்கூடாத ஒரு தவறான காரியத்தை அவர் செஞ்சுட்டாரு. அவரே அவர் காப்பாற்றிக்க முடியலன்னு சொன்னா இவர் எப்படி மக்களை காப்பாற்ற முடியும்? ஸோ ஒரு பொறுப்புள்ள அதிபரா மக்கள் எதுக்காக போராடுறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்னன்றத தெரிஞ்சு அதை சார்ட் அவுட் பண்ணாம இப்படி போயிட்டு பயந்து ஒழிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னா இதை விட ஒரு கேவலம் வேற எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்ப லேட்டஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நான் தான் ராணுவ படையோட தலைவன், போராட்டக்காரர்களை எந்த அளவுக்கு ஒடுக்க முடியுமோ ராணுவத்தை வச்சு அதை நான் செய்வேன், அமைதியும் சட்ட ஒழுங்கு நிலநடத்த நான் என்ன வேணாலும் செய்வேன், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன், இந்த மாதிரி பேசியிருக்காரு. நம்ம என்ன சொல்றோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நோ பீஸ் நோ ஜஸ்டிஸ். ஸோ மக்களுக்கு வந்து நீதி நிலநாட்டப்பட்டுன்னு சொன்னா அங்க அமைதி வந்துடும். அதுக்கான வேலைகளை இவர் செய்யாம மக்களை ஒடுக்க பார்த்தான்னு சொன்னா இன்னும் பிரச்சனை அதிகரிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யும். உலகத்துல எங்க வேணாலும் சரி மக்கள் வந்து வீதியில இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள ஒடுக்க யாராலையும் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். மக்களால உருவாக்கப்பட்டதுதான் அரசு. ஸோ மக்களுக்கான தான் அரசு. அதை உணர்ந்து வந்து டொனால்ட் ட்ரம்ப் செயல்படணும் அப்படின்றதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம சொல்ல வரோம். இறந்து போன ஜார்ஜ் ஃப்ளாய்டுடைய சகோதர சகோதரிகள் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நீதி நிலநாட்டப்படணும், அநியாயமான முறையில் என்னோட சகோதரர் கொல்லப்பட்டாங்க, ஸோ இதுக்கு காரணமாக அந்த காவல்துறையை வேலையை விட்டு தூக்கிட்டா மட்டும் நீதி நிலநாட்டப்பட்டதாக அர்த்தம் கிடையாது, கண்டிப்பாக அவங்கள சிறையில் அடிக்கணும், கடுமையான தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும், அப்போ தான் நீதி நிலநாட்டப்படும். மக்கள் வீதியில் இறங்கி போராடுறாங்கன்னு சொன்னால் அவங்க வலியும் வேதனையோடு போராடுறாங்க, அவங்கள யாராலையும் தடுக்க முடியாது, எதை கொண்டும் நிப்பாட்டிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதிவு குறித்து நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க, உங்கள் மனசில் என்ன தோணுது, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த ஏகேர்மணிக்கு எல்லா புகழும் சத்தியமான பெருமை கொண்டு கூறி விடைபெறுகிறேன். நன்றி.